எடுத்துக்கோங்க. சொன்ன மாதிரி வந்து வெள்ள பயங்கரமான டிராஃபிக், மழை, இதை தாண்டி எல்லாரும் உள்ள வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் சீட்டட். ஸோ வி அஃபிஷியலி பிகினிங் டெர்மினேட்டர் டார்க் ஃபேட்டோடைய தமிழ் ட்ரெய்லர் ஆடியோ லான்ச். வருகை தந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து வணக்கங்கள். அஃப்கோர்ஸ் யாருக்குமே இங்கே வந்து டெர்மினேட்டர் அப்படின்ற ஒரு படத்தை பற்றியோ இல்லை ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெக்கர் பற்றி தெரியாமல் இருக்கவே இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. பிகாஸ் ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஒரு படம் ஒரு ஃப்ரான்ச்சைஸியாக இவ்வளவு தூரம் பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த படத்தோட மவுஸ், அதோட ப்ரெஷர், அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் சக்ஸஸ், அது எப்படிப்பட்ட ஒரு எபிக் ஃபிலிமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம அதிலிருந்தே கணக்கு போட்டு பார்க்க முடியும். இங்கே இருக்கிறவங்களில் எத்தனை பேர் வந்து முதல் டெர்மினேட்டர் படம் வரும்போது 1984 அது ரிலீஸ் ஆச்சு, ரிலீஸ் ஆகும்போது எத்தனை பேர் வந்து பிறந்திருந்தீங்க அப்படின்றது கூட தெரியல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபிலிமை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறதே பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம். ஸோ தி பிக் டேடி ஆஃப் ஆக்ஷன் இஸ் பேக், ஆர்னால்ட் அவர்கள். அவரும் வந்து ஃபிட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே போகி அவர் பண்ணாத ரெக்கார்ட்ஸோ அவர் பண்ணாத அச்சீவ்மெண்ட்ஸோ கிடையாது. அண்ட் ஏற்கனவே வந்து இந்த படத்தோடைய ட்ரெய்லர் இங்கிலீஷில் பார்த்தவங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட கல்ட் கேரக்டர்ஸ், ஹை ஆக்டேன்ஸ், ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே வந்து வேற லெவலில் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதுதான் வந்து தமிழ்லையும் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்ச நேரத்தில் வச்சு பார்க்க போகிறோம். இன்னொரு ஒரு கூடுதலான ஹைலைட் விஷயம், ஜேம்ஸ் கேமரான் ஆஸ்கர் அவார்ட் வினர், இவரும் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேக்கு அப்புறம் மறுபடியும் இணைஞ்சிருக்காரு. ஸோ ஆர்னால்ட் ஒரு பக்கம் இருக்காரு, இன்னொரு பக்கம் ஆஸ்கர் அவார்ட் வினர் ஜேம்ஸ் கேமரான் இருக்காரு அப்படிங்கும்பொழுது தெர் இஸ் டெஃபினெட்லி அ லாட் ஆஃப் வாவ் ஃபேக்டர் இன் திஸ் ஃபிலிம். ஒரு 6 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிற முதல் ஹாலிவுட் ஃபிலிம்னா அது இந்த படம் தான். சவுத் இண்டியன் லாங்குவேஜஸ் எல்லாமே, அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, அதுக்கப்புறம் ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா லாங்குவேஜஸ்லையுமே இந்த படம் ரிலீஸ் ஆக போகிறது. தி ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் ஃபிலிம், நவம்பர் 1 இஸ் த ரிலீஸ் அண்ட் வி கான் வெயிட் ஃபார் இட். ஸோ இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு நம்ம ஊரில் யார் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இவர் ஒருத்தர் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஏற்கனவே வந்து படத்துடைய தெலுங்கு ட்ரெய்லர் ஆடியோ லான்ச்சை முடிச்சுட்டாங்க. ட்ரெய்லர் லான்ச்சில் வந்து விஜய் தேவரகொண்டா வந்திருந்தார். அதுக்கப்புறம் டொமினோ தாமஸ் கேரளாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தார். தமிழில் என்டோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர் வந்திருக்காரு, உட்காந்துருக்காரு. ஃபிட்னஸையும் இவரையும் நம்ம பிரிக்கவே முடியாது. இவருனா ஃபிட்னஸ், ஃபிட்னஸ்னா இவர். அண்ட் இங்கே இருக்கிற ஒரு ஆர்னால்ட் இவர் அப்படின்னு கூட நம்ம தைரியமாக சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் அ வெரி ஓன் ஆர்னால்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஆர்யா, ஆன் ஸ்டேஜ் வித் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் டு அட்ரஸ் தி கேதரிங். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம சென்னையோடைய லேடி ஆஃப் நாள் வந்து என்ன வரவிச்சிருக்காங்க. ஸோ அவங்கள வந்து அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அர்னால்ட் அவரோட படத்தை வந்து ட்ரெய்லர் லான்ச் பண்ணுற அளவுக்கு என்ன கூப்பிட்டேன்னா, அர்னால்டுக்கு எனக்கு பெரிய சம்மந்தம் இருக்குது போல இருக்குது அப்படின்னு. இவ்வளோ நாள் ஜிம் போனதே இப்போ தான் யூஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பட் வெரி குட். கண்டிப்பாக அர்னால்டு வந்து எல்லாரோடும் பெரிய இன்ஸ்பிரேஷன். வந்து ஜிம் ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை, ஜிம்மில் வந்து தெரியாத யார் வந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாடி பில்டர் யாருமே தெரிலன்னு கூட அர்னால்ட் தெரிஞ்சிருக்கும். சந்த அளவுக்கு பாப்புலர்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அவர் வந்து ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இஸ் பிகம் பிக் ஃபிலிம் ஸ்டார். இப்போ வந்து டெர்மினேட்டர் 1, அதுக்கப்புறம் டெர்மினேட்டர் ஜட்ஜ்மெண்ட், அப்புறம் வந்து ரைஸ் ஆஃப் த மிஷின்ஸ், நிறைய சீக்வல்ஸ் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் இது இந்த ஜட்மெண்டோட ப்ரீக்வல் நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் டெர்மினேட்டர் சீரீஸ். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நிறைய வந்து உங்க கூட பேசணும் டெர்மினேட்டர் பத்தி. பட் அதுக்கு முன்னாடி, இஃப் யூ கேன் அஃபிஷியலி லான்ச் த தமிழ் ட்ரெய்லர், நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பார்த்துடலாம். ஸோ நீங்களே வந்து இதை லான்ச் பண்ணணும்னு சொல்லி கேட்குறோம். Okay, I'm just launching the trailer, Tamil. Thank you so much, Arya. Please take it. இந்த வயசுல மனுஷன் எப்படி இருக்காரு, இப்படி நம்ம இருக்கமோ இருப்போமா இந்த வயசுல அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. பட் அப்படி வந்து ஒரு பிசிக், அந்த மாதிரி ஒரு பவர் அவர்கிட்ட வந்து தெரியுது அந்த ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது. அதுவும் இல்லாம இந்த பர்டிகுலர் ஃபிலிம்ல நிறைய நமக்காக சஸ்பென்சஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நவம்பர் 1 படம் ரிலீஸ் ஆகுது. நான் சொன்ன மாதிரி ஜேம்ஸ் கேமரானும் இணைஞ்சிருக்காருங்கிறது கூடுதலான விஷயம். வி காண்ட் வெயிட். ஒரு பெர்ஃபெக்டான தீபாவளி விஜுவல் ட்ரீட்டா இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எல்லா விதமான நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. ஐட் லைக் டு இன்வைட் ஆர்யா டு ஜாயின் மீ ஒன்ஸ் அகைன் ஆன் ஸ்டேஜ் ஒரு சின்ன இன்ட்ராக்ஷனுக்காக. So,
டிரைவர் பாத்தீங்க எப்படி இருந்தது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு I mean extraordinary on the sequence he'll be made again அது வந்து டெர்மினேட்டர் ஃபோன்ல இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் தெரியுது அதில் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அவன் வந்து திரும்ப மெல்ட் ஆகி திரும்ப வருவான்றது பட் அது திரும்ப அந்த ப்ரெசன்டேஷனில் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு ஐ மீன் இட்ஸ் ஸ்டில் பிலீவபிள் லுக்ஸ் லைக் நீங்க வந்து எல்லா டெர்மினேட்டர் படங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஸோ வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபிலிம் ஆர்னால் நடிச்சதுலேயே ஆர்னால்டுக்கு கண்டிப்பாக டெர்மினேட்டர் 1 and 2 ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் இன் த சீரீஸ் அது இல்லாமல் ட்ரூ லைஸ் டோட்டல் ரீகால் So, I mean, Can in the Barbarian, Predator, and the bodybuilding and the Arnold nu paarumbodhu indha padangalum paathirukkom kandipa so indha series ellame paathirukken so okay ipo tamil la vandu terminator edukranga appdin sonna yaar vandu arnold la nadikka mudiyangiradhu na or arnold kitte ketta indha costume reference la costume nu potta vandirukra kandipa neerudhu theriyudhu illa illa arnold la nadikkaradhukku nee ungala thavara vera ella yaaraliyum appdinu nindru na indha trailer launch panna vandirukken nenaga actually adhu naan ketnu na aasapadren ipo vandu why did you want to get associated with terminator indha padatha endorse pannanum neenga before movie star a irukkuradhu munadi kuda அர்னால்டு வந்து ஆஸ் அ பாடி பில்டராக வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஜிம்முக்கு போனீங்கனாலே வந்து எல்லாருமே வந்து அர்னால்ட் ப்ரெஸ் அர்னால்ட் ஃப்ளைஸு இப்போ கூட ஓகே நான் ஓகே அவர் வந்து 1970s 20 இயர்ஸில் வந்து மிஸ்டர் யூனிவர்ஸில் நடிச்சிட்டாரு பட் ஸ்டில் என்ன இருந்தாலும் அவரோட ஃபிசிக் ஐ மீன் ஆஃப்டர் எவ்வளோ பெரிய மூவி ஸ்டார் ஆனதுக்கப்புறம் ஹீ ஸ்டில் ஸோ ஃபேமஸ் பிகாஸ் மூவி ஸ்டார் ஆனது மட்டும் கிடையாது பிகாஸ் ஐ திங்க் தோஸ் டைம்ஸ் அவ்வளோ ஹைட்டாக ஒரு பாடி பில்டர் வந்து ரொம்ப ரேர் ஏன்னா ஃபிசிக்காக வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்கும்போது பாடி பில்டிங் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பிகாஸ் ஹைட்டாக இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜ் நிறைய மசில் நம்ம வந்து ஃபார்ம் ஆகணும் எவ்வளோ பண்ணாலும் சின்னதாக தெரியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டேலண்டடான ஒரு பாடி பில்டர் அண்ட் வெரி பாடி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஈவன் நவ் யாஸ் மிரவானி கோல்மன் அவங்களாம் இருக்கிறாங்க பட் அர்னால்டோட ஓல்டு பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பாடி ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் அந்த ஒரு ஏஸ்தெட்டிக்லி டிசைன் பாடின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ இஸ் ஸ்டில் அப்போ அப்பார்ட் ஃப்ரம் மூவி ஸ்டார் ஆஸ் எ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி ஆஸ் எ பாடி பில்டர் ஐ திங்க் ஹீ வில் பி லைக் ரிமெம்பர் ஃபார் நெக்ஸ்ட் 100 இயர்ஸ் ஆல்சோ Absolutely. Also, இப்போ ஜட்மெண்ட் டே பத்தி பேசும்பொழுது அந்த படம் பாத்தீங்கன்னா வந்து 2029ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பாஸ்ட்டுக்கு போகும் இப்போ 2029ங்கிறது 1994ல ஜட்மெண்ட் டே ரிலீஸ் ஆகும்போது இன்னும் 30 வருஷம் பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் பட் இதோ வந்து சின்ன 10 வருஷத்துல 2029 ஸோ அந்த படத்தை பத்தி நம்ம பார்க்கும்பொழுது அந்த படத்தோட கதையில 2029ல டெக்னாலஜி வில் டேக் ஓவர் இனிமே வந்து மிஷின்ஸ் தான் மனுஷங்களை வந்து டெஸ்ட்ராய் பண்ண போறதுன்ற மாதிரி வரும் நீங்க என்ன நினைக்கிறீங்க 2029 And you said நீங்க வந்து Arnold ஓட ஒரு பெரிய ஃபேன் when it comes to fitness அப்படினு சொல்லி there are these few exceptions Arnold Dwayne Johnson இவங்க எல்லாரும் வந்து ஆக்ட் பண்ணனும்னு ஆசையில இருந்தாலும் முதல்ல ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில சாதிச்சிட்டு அது மூலமா ஆக்டிங் குள்ள வந்தாங்க சோ according to you how important is fitness for an actor fitness வந்து is definitely it's not important கிடையாது it's must be it ஏனா நம்ம வந்து as an actor வந்து working hours பாத்தீங்கனா it's very demanding morning 8 o'clock to evening sometimes till 12 and the conditions are very difficult so ஒரு fitness level ஒரு healthy ஆ நம்ம இருக்கும்போது நமக்கு ஒரு confidence கிடைக்கும் and definitely சில characters வந்து நம்ம அந்த ஒரு பாடி இருந்தாதான் அந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் இல்லைன்னா அந்த ஒரு ஃபிட்னஸ் லெவல் இருந்தாதான் அந்த கேரக்டர் பண்ணா நல்லா இருக்கும் so it gives a lot of additional confidence ஒரு மோட்டிவேஷன் எல்லாமே கிடைக்கும் ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ மஸ்ட் நாட் எ ரிக்வயர்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன் இட்ஸ் டெஃபினெட்லி எ மஸ்ட் திங் சூப்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க ஆர்னால்ட் ப்ரெஸ் பற்றி நான் கூட இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணும்போது அதை பண்ணேன் ஸோ ஆனால் நீங்கள் கோச் பண்ணால் அது நான் இன்னும் பெட்டராக பண்ணுவேன் டெக்னிக்கோட எனக்கு தோணுது ஸோ வி ப்ராட் இன் சம் டம்பிள்ஸ் நீங்கள் வந்து ஆர்னால்ட் ப்ரெஸ் வந்து எப்படி பண்ணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுப்பீங்களா ப்ளீஸ் கண்டிப்பாக கேன் யூ ஹேவ் தி டம்பிள்ஸ் ப்ளீஸ் standing like anything na dumbbell na oru
டம்மி டெம்பிள் இல்லையா? I think what favorite what I like is Arnold front press. So usually front press la unde Arnold front press will show that. ஃபைனலி இப்போ ஆர்னால்ட் பிரஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கிறதுன்றதே சூப்பராக இருக்கு. பின்னால் வர சங்கதிகள், ஆர்யா பேரில் ஒரு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸசைஸ்க்கு என்ன பேர் வைப்பீங்க, அது எப்படி பண்ணுவீங்க? புதுசாக தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி சொல்லுங்களேன், எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு ஒரு வடிவம் ஒரு எக்ஸசைஸ் அதுக்கு ஆர்யா அப்படின்னு ஒரு பேர் வச்சிடலாம் நம்ம. அப்படின்னா சைக்கிளிங் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுதான் உங்களுக்கு இப்போ ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற விஷயம் இல்லை? Okay, fantastic. So thank you so much getting the fun questions ellathu ninga answer pannadukku. Now we open the floor to the press. So inda padatha pathiyo illa Arya kitta ninga kekkanum nenikira questions padam sambandhama avar inda padatha endorse pandraringadnala ungala kelvigala ninga kekkalam. Adukku ne James Cameron arunal kekka kettaanga enna ketradinga asalunga yava dubbing notice kuduthirupanga. ஓ ஓகே ஓகே. அந்த மாதிரி ஆர்டிஸ்ட் இந்த வாட்டி ஐ திங்க் அந்த அந்த இது ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறேன். இப்போ அவெஞ்சர்ஸுக்கெல்லாம் கொடுத்த மாதிரிலாம் அவங்க பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் திஸ் ஒன் இஸ் நார்மல் பீப்புள் டப் ஃபார் த ஃபிலிம். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்ச படம் அர்னால்டோட டெர்மினேட்டர்லேயே நிறைய வருஷம்? ஐ திங்க் பார்ட் டூ ஜட்ஜ்மெண்ட் டே. என்ன தந்திர பார்த்துருக்கீங்க இந்த படம்? பார்த்துமே ஒரு ஃபைவ் சிக்ஸ் டைம்ஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பேன். ஹலோ ஹரியா. ஹாய் ஹாய். Which Tamil actor can give Arnold equal fight? Arnold ki kuda yaarume kandipa panna mudiyadhu, ena andha avlukku body pannanaala oru 20 varsham irunnu nenikiren. But I think it's fights ellarume romba arputhama pandranga, beat in Tamil anywhere, but I think the body what makes a difference. So I think ellarum work panna kandipa andha body build panna pannalam nenikiren. நீங்கள் ஆர்னால்டு மீட் பண்ணால் என்ன கேட்பீங்க? கண்டிப்பாக அது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இருக்கும் டெஃபினெட்லி. ஏன்னா அவரோட பேஷன் ஃபார் பாடி பில்டிங், செவன் டைம்ஸ் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா ஜெயிச்சிருக்காரு. அது வந்து ஒரு வாட்டி வந்து 1975க்கு அப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கேப் அப்புறம் ஒன்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் யூ ஹேட் கம் பேக் அண்ட் வின்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா பாடி பில்டிங் வந்து நம்ம ஒரு ஃப்ளோவில் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு சீசனில் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது யுவர் பாடி வில் பி டியூன் டு இட். ஸோ அந்த மசில் கெயின் மசில் லாஸ் அது வந்து ஒரு ஏன்னா நான் பண்ணுறதுனால எனக்கு தெரியும். ஒரு ஒன் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் நம்ம வந்து அது விட்டீங்கன்னு வச்சிங்களா, இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கெட் பேக். அவங்க காம்படிஷன் லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வேறு மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப ஒரு ஒலிம்பியா ஜெயிக்கிறது வந்து இட்ஸ் வெரி ரேர் அண்ட் வெரி டஃப். So maybe I would ask him about it. Thank you. இல்ல நம்ம நினைச்சா, பட் சி இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், பட் அதுக்கு யூ ஹேட் டு பி அட் த ரைட் பிளேஸ் ஆல்சோ. இப்போ ஒருவேளை நான் அங்கே பிறந்து வளர்ந்து வந்திருந்தா ஐ வுட் ஹவ் காட்டன் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. கரெக்ட், டெஃபினெட்லி. இப்போ வந்து இப்போ அதே மாதிரி இப்போ மதுரை திருநெல்வேலி அப்படி மாதிரி எல்லாரும் சென்னைக்கு வராங்க. இப்போ மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து ஹாலிவுட்க்கு போகிறாங்க, பிகாஸ் தட்ஸ் அ காமன் லாங்குவேஜ், இங்கிலீஷ் இஸ் அ காமன் லாங்குவேஜ் ஃபார் தேம். ஸோ பட் டெஃபினெட்லி ஒரு இது யூ ஹவ் டு பி அட் த ரைட் பிளேஸ் ஆல்சோ சம்டைம்ஸ். இந்த பாடி பில்டிங்கில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே வந்து அர்ஜுன் அவார்டு வாங்கினதில்லை. ஃபஸ்ட் டைம் பாஸ்கரன் ஒருத்தர் தமிழ் ராமாவரத்துலேருந்து வாங்கியிருக்காரு. நம்ம அவருக்கு
அவரையும் அவர் நல்ல பாடி பில்டர் இருந்தாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் தேர் சோ மெனி அச்சீவர்ஸ் இன் இந்தியா இன் பாடி பில்டிங். பட் அவங்களாம் ஸ்கிப் பண்ணி இவர் கிடைச்சது உண்மையிலேயே அவருக்கு ஒரு பெரிய லக்கு தான். பட் ஹீ டிசர்வ்ஸ் இட் டெஃபினெட்லி, தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் இஃப் ஐ கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ டெஃபினெட்லி மீட் ஹிம். மிஸ்டர் ஆர்யா, யூ பேசிக்கலி அவர் ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஓகே, உங்களுக்கு வந்து ஏர்லி டேஸ்ல நீங்க ஃபிட்னஸ் ரிஜிம் சீரியஸா எடுத்துட்ட போது ஹூ வாஸ் யுவர் மென்டர்? சீ, நான் சொல்லலாமா அது மாதிரி? புரியல. ஒரு மென்டர் யாருன்னு சொல்லுங்க. உங்க மென்டர் சீ ஆர்னால்ட் ஆல்சோ வாஸ் அன் ஆர்னால்ட் இஸ் டெஃபினெட்லி அன் இன்ஸ்பிரேஷன் நாட் ஓன்லி டு மீ, எனிபடி ஹூ வாக்ஸ் இன்டு தி ஜிம், யார் பேர் தெரியோ, கோச் பேர் தெரியலோ இல்லையோ, அர்னால்ட் பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ப்ளஸ் வந்து எல்லாருமே நிறைய இப்போ வந்து அர்னால்ட் ப்ரெஸ், அர்னால்ட் ஃப்ளைஸு, அவரோட ஒர்க் அவுட் சிஸ்டம். ஸோ வென் ஐ சார் நவ் எவ்ரி திங் இஸ் அவைலபிள் ஆன்லைன். ஸோ ஸ்டார் சம் 15 இயர்ஸ் பேக். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் ஒன்றுமே இருக்காது. ஸோ எல்லாருமே வந்து புக்ஸாக இருக்கும், இல்லைன்னா அவர் பண்ண ஒர்க் அவுட் சின்ன சின்ன வீடியோஸாக இருக்கும், இல்லைன்னா அவர் பண்ண வச்சு அவர் எழுதின புக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க் அவுட் லிஸ்ட் ஒன்று வீடியோ காட்டட். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் ஐ ஸ்டார்டட் பாடி பில்டிங். ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ், ஏன்னா அவரோட ஒர்க் அவுட் ஸ்டைலாக இருக்கட்டும், மெத்தட்ஸாக இருக்கட்டும், ஹெல்பிங் டெக்னிக்ஸாக இருக்கட்டும், ஸோ எவ்ரி திங் ஐ ஃபாலோட் ரைட் ஃப்ரம் சே 20 இயர்ஸ். ஸோ ஐ எம் வெரி மச் அசோசியேட்டட் வித் அர்னால்ட். ஒன் மோர் க்வெஸ்சன். ஓகே, கண்டிப்பாக அது வந்து எல்லாருமே ஐ மீன் ஒரு ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் தான். அப்போ நான் வந்து நிறைய அந்த பாரிஸ் பேஸ்ட் பாரிஸ் இப்போ லண்டன் லண்டன்லாம் பண்ணேன். ஸோ பட் அது எல்லாருமே பண்ணணும், எல்லாருமே இதுதான் அப்படின்னு நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ஆல் அபவுட் லைக்கிங், அவங்க பிடிச்சி பண்ணும். யாருமே வற்புறுத்தி நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணி இப்போ இது போன ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கும் அப்படி போகிறது நம்ம டோட்டல் வேஸ்ட்டு. நம்ம ஒரு விஷயத்துக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி அது ரொம்ப லவ் பண்ணி போனீங்கன்னா அது நீங்கள் உண்மையிலே அதோட சந்தோஷத்தை அடையலாம். இல்லைனா நம்ம ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்கு தான் நம்ம பண்ணுறது வந்து டோட்டல் வேஸ்ட்டு. ஸோ யூ ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் கோ ஃபார் சம்திங் அண்ட் யூ கேன் அச்சீவ் இட். மிஸ்டர் ஆர்யா, இப்போ தமிழ் படங்களில் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் கதைகளும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த கான்டெக்ஸ்டில் அது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து ஒரு வெஞ்சரில் இறங்கும் போது வுட் யூ சப்ஸ்கிரைப் டு டேக் அப் சச் எ ரோல் பேரலல் ஒன்? யா டெஃபினெட்லி. இப்போ சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் வரும்போது இட்ஸ் எ பிக் இட் வில் பி பிக் பட்ஜெட் ஃபிலிம், இட் வில் பி அ லார்ஜஸ்ட் ஸ்கேல் ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது எவ்ரி திங் எக்கனாமிக்ஸ் ஹேஸ் டு ஒர்க். ஸோ டெஃபினெட்லி இஃப் ஐ கெட் எ சான்ஸ் ஐ டெஃபினெட்லி டூ இட். யா இப்போ என்ன மாதிரி கண்டிப்பாக வந்து இட்ஸ் கம்மிங் ஒன்லி ஆஃப்டர் அ வீக் ஆஃப்டர் தீபாவளி. ஸோ ஒரு தீபாவளிக்கு நம்ம ஒரு படம் மட்டும் பார்க்கணும் தேவையில்ல. டெஃபினெட்லி பிகில் வருது, கைதி வருது, அண்ட் டெஃபினெட்லி டெர்மினேட்டர். ஐ எம் ஷுர் ஆல் த டெர்மினேட்டர் ஃபேன்ஸ், அர்னால்ட் ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக போய் பார்ப்பாங்க. அண்ட் கண்டிப்பாக இந்த லெவலுக்கு வந்து சிஜியோ ஸ்டன்ஸோ வந்து வர படத்தில் இருக்காது. பட் அது வந்து இது கம்பேரிசனாக நான் சொல்லலை. இப்போ இந்த டெர்மினேட்டர் பார்க்கும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி மற்ற படங்கள் பார்க்கும்போது அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டெஃபினெட்லி வெரி ஹை ஃபார் டெர்மினேட்டர் அண்ட் ஐ எம் ஷுர் இட் வில் பி ஃபுல்ஃபில்ட். நான் எல்லா வருஷமும் தீபாவளி கொண்டாடுறேன். ஸ்பெஷலாக ஒன்றும் இல்லைங்க, வழக்கமாக இருக்கிற தீபாவளி தான். Okay, thank you very much for addressing to all the questions and asking all the questions. நம்ம வந்து இவெண்டோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ வில் ஜஸ்ட் ஹாவ் அ செல்ஃபி, அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ராப் த ஈவினிங். தேங்க்யூ. தேங்க்யூ.